ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சம்பா ரவா கேரட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா இட்லி செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆளாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு கப்பு அந்த நம்ம சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க, கோதுமை ரவை எடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை அப்படியே போட்டு நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு ரவா. ரொம்பவும் சிவக்கக்கூடாது, லைட்டாக அந்த ஸ்மெல் வரும் நமக்கு. அந்த ஸ்மெல் வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ரவா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். மறுபடியும் அதே பேனையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேனும் அந்த ஜிஆர்டி கிஃப்டில் வந்தது தாங்க, இதுவும் பிஜிஎன் பேன் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், நல்லாவே இருக்குது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் அந்த ஃப்ரை பண்ணதுக்கான அந்த சிம்டம்ஸே இல்லை. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு, கடலை போட்டுக்கிறேன். ஸோ கடலை போட்டாச்சு, இப்போமா கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுக்கிறேன், அப்புறமா கொஞ்சம் உளுந்தம் பருப்பு. ஸோ இது நல்லா பொரியட்டும். ரொம்ப லோயஸ்ட்டு ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன், ஆனாலும் பாருங்கள் ஹீட் எவ்வளோ வருதுன்னு. ஸோ இந்த ஹெவி பேஸ் இருக்கிறனால நமக்கு அந்த ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்குது. ஸோ இது நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை இல்லை இப்போது, அதனால் அதை போடல. கொஞ்சமாக இஞ்சியும் ஒரே ஒரு சில்லி ரெண்டையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ சேர்த்துக்கேன். ஸோ நீங்கள் கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே நல்லா செவந்து போச்சு. இப்போது ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம ரவையில் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகிடுச்சு, இதை ஆஃப் பண்ணிடலாம், கொஞ்சம் கூலாகட்டும். ஸோ அதுக்கே நம்ம அந்த பேஸ் அந்த இட்லிக்கான அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ரவையும் நல்லா கூலாகிடுச்சு. இந்த கப்பில் இந்த அளவு தான் நான் ரவை எடுப்பேன். ஸோ அதே அளவு நான் இப்போ தயிர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இப்போ தயிர் சேர்த்தாச்சு, அப்புறமா ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு போல் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். அது முக்கால் கப்பு ஒரு கப்புங்கிறது நம்மளோட அந்த திக்னஸ், மாவோட திக்னஸை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ நான் அதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக இப்போ என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ். ஸோ கேரட்டை வந்து நான் நல்லா துருவி அதை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்ன ஒருன்னா, ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு நியூட்ரிஷன் நம்ம சேர்க்குற மாதிரியும், இன்னொரு விஷயம் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் இட்லிக்கு வந்துட்டு. நல்லா அந்த கேரட்டில் உள்ள கலர் கொடுக்கும், பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா அந்த திக்னஸ், அந்த கிரேவி திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்ன்றத பொறுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போது நல்லா கலந்தாச்சு. ரொம்பவும் தனியாக இருந்தால் நம்ம இட்லி வந்து ரொம்ப சப்பையாக வரும். ஸோ ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் ஊற வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ வேணும்னா நம்ம அடிஷ்னலாக வேணும்னா அந்த ஜூஸ் இருக்குது. ஸோ திருப்பி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, இப்போ அந்த ஃப்ரை பண்ணதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணது இதில் சேர்த்தாச்சு நல்லா. ஸோ இதெல்லாம் அப்படியே கலந்து விட்றேன். நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவேன். ஸோ அதனால கொஞ்சம் ரைஸ் ஆகும், அந்த மாவு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றிட்டால் சூப்பராக இருக்குங்க. ஸோ நமக்கு இட்லி மாவு அந்த மாதிரி இல்லாதப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு இட்லி ரெடி பண்ணால் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாங்க, இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. க்ளோஸ் பண்ணியாச்சு, ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள் நான் எவ்வளோ லிக்விடாக வச்சுருந்தேன் பாருங்கள், இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ ரவை வந்து நம்ம எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியே ஓகே தான். இப்போ நான் இதில் கொஞ்சமாக, ஸோ இப்போ இதுக்கு நம்ம தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம்.
சால்ட்டும் அப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது சோடாப்பும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஸோ மாவு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியை வச்சா முன்னாடி சொன்ன மாதிரி இட்லி வந்து நமக்கு ஃப்ளப்பியாக வராது. ஸோ இங்கே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இங்கே இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இட்லி ஊற்றிடலாம். ஸோ இப்போ இந்த இட்லி தட்டில் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதை மொத்தமாக அந்த மாவு இந்த இட்லிக்கு வந்திருக்கு. இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம இட்லி பாத்திரத்தில். ஓகே, இப்போ அதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 minutes வரைக்கும் வேக விடலாம். ஸோ வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 minutes ஆயிடுச்சு. ஸோ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது நான் ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்தது, வெந்துருச்சான்னு பண்ணி பார்த்தது. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு வந்து ஒரு 2 seconds வந்து அந்த ஸ்டீம் எல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளோட ரவா இட்லி, சம்பா ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு வித் தேங்காய் சட்னி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ தக்காளி சட்னி தான் மிஸ்ஸிங். நீங்கள் தக்காளி சட்னி தேங்காய் சட்னியோடு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இல்லையா. ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ஹெல்த்தி தான். சம்பா ரவை, கேரட்டு அண்டு தயிர் எல்லாமே ஓரளவுக்கு ஹெல்த்தியான தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்டில் கொடுங்க. உங்களோட மோட்டிவேஷன் தான் எனக்கு வந்து கிரேட் 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 சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.